கண்டிப்பாக குடிநீர் கிடைப்பதே கிடையாது. இந்த ஒரு பத்து திறங்களுக்கு
அழைத்து சென்றார்கள் என்று சொன்னார்கள். எண்ணூர் துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் எத்தனை குடி மக்கள், மீனவ மக்கள் இருந்தார்கள் என்றே தெரியாது அவர்களுக்கு. ஒரு கிராமத்தை அப்புறப்படுத்தி விட்டுதான் அங்கிருந்து அந்த எண்ணூர் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போது மீனவ கிராமங்கள் எதிர்த்து போராடினோம். ஆனால் கிராமம் ஒரே மீனவர் கிராமம் இருந்ததுனாலதான் ஆனது. இப்போது இங்கு உள்ளது விவசாய மக்கள் பாதிக்கின்றனர், விவசாயிகள் இதை நம்பிதான் இருக்கின்றனர். எண்ணூர் பகுதியில் பார்த்தது வேப்ப மரம், ஒதிய மரம், சுவாப்பில் மரம். விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும் அந்த மரங்கள் எந்தெந்த இடத்தில் விளையும் தெரியும். அங்க கொண்டுட்டு போய் வேப்ப மரம், புளிய மரம் இடத்துல தென்னை மரம் விளையாது. தென்னை மரத்தை வச்சு தண்ணி ஊத்தணும், அப்ப கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருந்தது, தென்னை மரம் பிடிக்கும். ஆனா போன விவசாயி மக்களுக்கு தெரியும், அது கண்டிப்பா தெரியலது. இந்த அனல் மின் நிலையத்தை வேண்டாம் என்று எங்க கிராமத்தின் சார்பாக கருத்தை வைக்கின்றேன். ஹலோ பொதுமக்கள், பொதுமக்களின் கருத்தை கேளுங்க, விளக்கம் தேவையில்லை, பொதுமக்களுடைய கருத்தை கேளுங்க. ஹலோ ஹலோ விளக்கம் தேவையில்லை, விளக்கம் கடைசி சொன்னால் போதும், பொதுமக்களின் கருத்தை கேளுங்க. விளக்கம் கடைசி சொன்னால் பேசுறேன்.